அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மாதிரி தேங்காயை வறுத்து கூடவே சின்ன வெங்காயம் முருங்கைக்காயை பயன்படுத்தி ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு கிரேவி இன்னைக்கு பண்ண போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அப்படி என்ன டிஷ்? அதுதான் உள்ளி முருங்கை தீயல். இந்த தீயல் செய்கிறதுக்கு முதல்ல எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ளின்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக இருந்தால் கட் பண்ணிடுங்க. முருங்கைக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிடுங்க. இப்போது சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், துருவுன அரைமுடி தேங்காய், இந்த புளி, இந்த நாலு ஐட்டம் இருந்தால் தீயல் உடனே செஞ்சிடலாம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு சூடாக்குங்க, தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, இதை முதல்ல கொஞ்சமாக வறுத்துக்குவோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மசாலா ஜாமான்களை வறுத்து இதை நாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு துருவுன அரைமுடி தேங்காயை நல்லா அதில் இருக்க எண்ணெய் ரிலீஸ் ஆகி அதுவாகவே கோல்டன் கலர் வர அளவுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி நீங்கள் கைவிடாத கிண்டி அங்கங்கே போகாத இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து செய்கிறனால தான் இது பேர் தீயல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா ஆறின பிறகு இதை நாம் ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் இதை வந்து நல்லா நைஸாக பட்டு போல் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தீயல் செஞ்சிட வேண்டியதான். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு சூடாக்குங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, இந்த கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அது கூடவே 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் வெட்டின சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 2 முருங்கைக்காயும் சேர்த்து நாம் இந்த வெங்காய முருங்கைக்காயை இந்த தாளிப்போட நல்லா ரோஸ்ட் ஆகி வர மாதிரி கொஞ்சமாக நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து 1 நிமிஷம் பரட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியை சேர்த்து இந்த வெங்காயம் முருங்கைக்காயெல்லாம் இந்த புளி தண்ணியிலே நம்ம வேக விடுவோம். இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இந்த காய் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இது கூடவே அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்குவோம். இது ரொம்ப திக்காகிடும் தேங்காய் சேர்த்ததுனால, அதனால் தண்ணி விட்டு கொஞ்சம் மீடியம் திக்காக இந்த குழம்பை கொதிக்க விட்டோம்னா, இது வறுத்தரைச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, ஒரு 2 கொதி நல்லா கொதிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தீயல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் முருங்கைக்காயோட சேர்த்து செய்யும்போது வாசம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சதுனால ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை சூடான சாதம் அது மேலே இந்த தீயல் விட்டு பிசைஞ்சு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு ரொம்பவே அள்ளும். ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த தீயலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.